இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து செல்பவர்கள் இரண்டு தவணை தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பின்பும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எழுந்த சர்ச்சையில் தற்போது கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு அதிலிருந்து விலக்கு அளிப்பதாக இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது. இங்கிலாந்து அரசு அந்நாட்டு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்காக புதிய பயண கட்டுப்பாடுகளை அண்மையில் அறிவித்தது. இதன்படி இந்தியாவில் இருந்து வருபவர்கள் இரண்டு டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் தடுப்பூசி போடாதவர்களாகவே கருதப்படுவார்கள் என்றும் அவர்கள் 10 நாட்கள் சுயதனிமைப்படுத்தலில் இருப்பது கட்டாயம் என அறிவித்திருந்தது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசி போட்டவர்கள் மட்டும் தனிமைப்படுத்தல் என்று இங்கிலாந்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவித்திருந்தது. இங்கிலாந்தின் இந்த நடவடிக்கைக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்தியாவின் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிக்கு இங்கிலாந்து அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தியவர்கள் 10 நாட்கள் தனிமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது.